தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் மாநில செய்தித் தொடர்பாளர் எம் சின்னசாமி, தற்பொழுது வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு. தற்பொழுது சேலம் டு நாமக்கல் சாலையில் ஒரு நிகழ்வு. தயவு செய்து என் அன்பார்ந்த வாகன ஓட்டுநர் அனைவரும் இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும். வாகன ஓட்டுநரை வழிமறைத்து 6 வழிபறி கொள்ளையர்கள் டூவீலரிலே வந்து அவரை ஃபாலோ செய்து 30,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போன் பறிக்கப்பட்டு, மற்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாகன ஓட்டுநரை தாக்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த வாகன ஓட்டுநர் தாக்கி பலத்த காயமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தயவு செய்து என் அன்பார்ந்த வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் ஓட்டுநர்களுக்கு அனைவருக்கும் சரியான ஒரு பாதுகாப்பாகவும், பகலிலே இந்த ஒரு சூழ்நிலை நடந்ததுனால பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த வாகனம் அந்த வழிப்பறி கொள்ளையர்களுக்கு சரியான ஒரு 20 மற்றும் அதில் பிடிபட்டன, மற்ற வழிப்பறி கொள்ளையர்கள் பிடிபடவில்லை. அதனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அனைத்து ஓட்டுநர்களும், ஒவ்வொரு ஒரு வாகன ஓட்டுநர்களுக்கு வழியில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு என்ன என்று என்பதை ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதே இந்த வீடியோ நமக்கு சமர்ப்பணமாக இருக்குது. தயவு செய்து வாகன ஓட்டுநர் அனைவரும் ஒரு வழியில் வழிப்பறி கொள்ளையிலோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நடந்தால் தயவு செய்து அந்த ஓட்டுநர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தயவு செய்து அனைவரும் கேட்டு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருந்து பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. இதே போல் நம்ம ஓட்டுநர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம எங்கே போனாலையும் நமக்கான ஒரு தைரியமும் ஒரு வீரம்ன்றது நம்ம இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க. நன்றி, நன்றிகள், இந்த வணக்கம். வாழ்க்கையில்